டைரக்டர் ரன்பீர் கபூர் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அனிமல் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண ஒரு மூவி இந்த அனிமல். ஆனா இந்த படத்துக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூ தான், நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் வர்த்தக ரீதியா இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல, அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. வேர்ல்டு வைடு 800 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அனிமல் மூவி எப்பதான் ஓடிடியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெரி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இந்த அனிமல் மூவி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல குறிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது இந்த படத்துடைய அன்சென்சார் வெர்ஷன், அதாவது டைரக்டர் கட் வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இந்தியன் லாங்குவேஜ்ல எந்த ஒரு படமா இருந்தாலும் சென்சார் வெர்ஷன் என்னவோ அதை மட்டும் தான் நாங்க ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா படத்தை முதல் வாரம் இந்த படத்தை இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது கண்டிப்பா தமிழ் தெலுங்கு மலையாளம் கனடா இந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஆனா அன்சென்சார்ல வருமா, டைரக்டர் கட்ல வருமா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.